அனைவருக்கும் ஆத்மி ஞானகுருவின் அன்பு வணக்கங்கள் ஒரு அன்பர் ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அதாவது நான் தலைமை பதவிக்கு வர வேண்டும் எந்த இடத்திற்கு சென்றாலும் நான் புறக்கணிக்கப்படுகிறேன் என்னிடம் அந்த தலைமை பண்பு என்பது சுத்தமாக இல்லை இது குறித்து நிறைய பயிற்சிகளும் நான் எடுத்துவிட்டேன் இருந்தபோதிலும் எந்த ஒரு சபையிலும் சரி என் குடும்பத்திலும் சரி நான்கு நண்பர்களிடத்தில் பேசுகிற பொழுதும் சரி என் பேச்சு அந்த இடத்தில் வெற்றி பெற முடியவில்லை என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்க மறுக்கிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் என்னுடைய ஆளுமை என்பது ஜெயிக்க முடியாமல் போய்விடுகிறது இதற்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கிறதா கேட்டார் பொதுவாக நான்கு பேருக்கு மத்தியில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு சூரியனுடைய அனுகிரகம் இருக்க வேண்டும் என்று ஜோதிடம் சொல்கிறது நமது முன்னோர்களும் இந்த கருத்தினை மிக ஆழமாக வலியுறுத்துகிறார்கள் நான்கு பேருக்கு மத்தியில் உங்களது வார்த்தை ஜெயிக்க வேண்டும் என்றோ அல்லது தலைமை பண்பு உங்களுக்கு வர என்றோ நீங்கள் நினைத்தால் நீங்கள் சூரிய பகவானை வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் சூரியன் என்பது இறைவன் இறைவனல்ல நவகிரகம்தான் என்ற கருத்தில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் அந்த நவகிரகமாகிய நவகிரகத்தில் ஒன்றாகிய சூரிய பகவானின் சூரிய பெருமானின் அனுகிரகம் உங்களுக்கு இருந்தால் தலைமை பண்பு என்பது உங்களுக்கு வந்துவிடும் நான்கு பேருக்கு மத்தியில் நீங்கள் போற்றப்படுவீர்கள் மதிக்கப்படுவீர்கள் உங்கள் பேச்சு எடுபடும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கான பரிகாரங்கள் நிறைய இருக்கிறது ஒன்று அதிகாலையில் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பிரம்ம தீபத்தை ஏற்றிவிட்டு கர்ம மன்னிப்பை மூன்று முறை வாசித்துவிட்டு சூரிய உதயத்தின் போது சூரியனை மனதார வணங்கி கண்ணார தரிசிப்பது இது ஒரு முறை சூரியனை அதிகாலையில் தரிசிக்க வேண்டும் அதற்கு முன்பாக நிச்சயம் நீங்கள் பிரம்மதீபமும் பிரம்மதீபம் ஏற்றி கர்ம மன்னிப்பு வாசித்திருக்க வேண்டும் இது எதற்காக என்றால் பிரம்மதீபம் பிரம்மன் எழுதிய அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடியது கர்ம மன்னிப்பு என்பது போன ஜென்மத்தில் செய்த பாப புண்ணியத்தின் கணக்கின் அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கவில்லை என்றால் அது கர்மவினை என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அந்த கர்ம வினைகளை களையக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கர்ம மன்னிப்பு பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை மாற்றக்கூடிய பிரமதீபத்தை ஏற்றிவிட்டு கர்ம மன்னிப்பை வாசித்து விட்டால் கர்ம வினைகளிலிருந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் நாம் வெளியிலே வந்து விடுவோம் அடுத்ததாக சூரியனுடைய அனுக்கிரகம் இருந்தால் நமது வாழ்க்கையில் ஒரு தலைமை பண்பு நமக்கு வந்துவிடும் என்பதனால் இந்த இரண்டையும் முடித்துவிட்டு மூன்றாவதாக சூரியனை கண்ணார தரிசிக்க வேண்டும் மனதார வணங்க வேண்டும் இது ஒரு முறை உங்கள் உடல் ஒத்துழைத்தால் சூரிய நமஸ்காரம் பனிரெண்டு சுற்று செய்ய வேண்டும் ஒரு மனிதன் சூரிய நமஸ்காரத்தை பனிரெண்டு சுற்று தினந்தோறும் செய்கிறான் என்றால் நாற்பத்தி எட்டு நாட்களில் அவனுக்கு எப்படிப்பட்ட விதியாக இருந்தாலும் மாற்றிவிடலாம் என்று வேதங்கள் சொல்கிறது அதனால் சூரிய நமஸ்காரம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தினந்தோறும் பனிரெண்டு சுற்று செய்ய வேண்டும் அது சூரிய உதயத்தின் போது செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக குளித்திருக்க வேண்டும் பிரம்மதீபம் ஏற்றியிருக்க வேண்டும் கர்ம மன்னிப்பு வாசித்திருக்க வேண்டும் இது ஒரு முறை அடுத்து மிகச்சிறந்த முறை ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய உதயத்தின் போது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் பிரம்மதீபம் தீபம் ஏற்றியிருக்க வேண்டும் கர்ம மன்னிப்பு வாசித்திருக்க வேண்டும் அதற்கு பிறகு சூரிய உதயத்தின் போது ஒரு பாத்திரத்தில் ஒரு காப்பர் பாத்திரமோ அல்லது ஒரு பித்தளை பாத்திரத்தில் அகன்ற ஒரு தாம்பலமாக இருக்கலாம் அதிலே கோதுமை பரப்பி தாமரைப்பூ ஒன்றை வைத்து சிவப்பு வஸ்திரம் ஒன்றை வைத்து சூரியன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி அதை கிழக்கு திசை பார்த்து அந்த தாம்பாளத்தை முட்டை மாடியின் மீது வைத்து அல்லது உங்களுக்கு எந்த இடம் வசதியாக இருக்கிறதோ அந்த இடத்திலே வைத்து தரையிலே வைத்துவிட்டு சூரியனை நோக்கி சூரியனுடைய துதியை நூற்றி எட்டு முறை கூற வேண்டும் சூரியனுடைய துதி நிறைய இருக்கிறது சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞானம்புகழும் ஞாயிறே போற்றி சூரியா போற்றி வீரியா போற்றி ஒளியே போற்றி வினைகள் களைவாய் என்ற நான்கு வரி பாடலை ஒரு நூற்றி எட்டு முறை கூறி சூரியனை வணங்க வேண்டும் இதை மாதத்திற்கு ஒரு முறை செய்தால் போதும் ஆறே ஆறு மாதத்தில் உங்களுக்கான அந்த ஆளுமை பண்பு வந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் பிறரால் போற்றப்படுவீர்கள் மதிக்கப்படுவீர்கள் ஒரு நான்கு நண்பர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசுகிற பொழுது உங்களுடைய பேச்சு எடுபடும் வீட்டிலே உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இந்த மரியாதை இல்லை என்பதே கர்மவிடையின் காரணம் என்பதை புரிந்து கொண்டாலே போதும் புரிந்து கொண்டு இந்த வழிபாட்டு முறையினை தொடர்ந்து செய்து வந்தால் ஒரு ஆறு மாதத்திலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம்